அடச்சே, இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு காதல் திருமண நிகழ்வு பாகிஸ்தான் நாட்டுல நடந்திருக்கு. தனக்கு டிரைவிங் கத்து கொடுக்க வந்த இளைஞர ஒரு இளம் பெண் காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்ட அந்த நிகழ்வு தான் இது. இந்தியாவில 90s கிட்ஸ்களே இன்னும் பல பேர் மேரேஜ் ஆகாம தனி ஆளா சிங்கிளா சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒட்டுமொத்த 90s கிட்ஸ்களையும் வெறுப்பேத்துற மாதிரியான இந்த 2K கிட்ஸ்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுலயும் இதுவரை கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான வினோதமான முறையில ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கிறது தான் பல பேரை பொறாமடைய செஞ்சிருக்கு. அண்மையில இளம் பெண்ணோட தந்தை அவருக்கு கார் ஓட்ட பயிற்சி அளிக்கிறதுக்காக 21 வயசுள்ள ஒரு இளைஞரை நியமிச்சிருக்காரு. கார் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட்டான இந்த நபர் கியர் மாத்தும் போது சுமார் ரஜினி மாதிரி புது புது ஸ்டைல்ல மாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம காரை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எல்லாம் அவரு ஹேண்டில் பண்ணிருக்காரு. இந்த ஜில்லா லங்கடி வேலையெல்லாம் பார்த்து 18 வயதான அந்த இளம் பெண் அவர் மேல காதல் வயப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம கட்னா இவரை தான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சு வீட்டுல சொன்னதுனால பாசமான பொண்ணு செல்லமான பொண்ணுங்கிறதுனால அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து பையனோட வீட்டுல பர்மிஷன் கேட்டு ரெண்டு பேரும் சம்மதிச்சதுல இவங்களுக்கு திருமணமும் சமீபத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திருமணம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானர்களையும் ஆச்சரியமடைய செஞ்சிருக்கு. இது பாகிஸ்தான்ல மட்டும் இல்ல, உலக அளவுல இந்த வினோதமான காதல் திருமணம் பற்றி தகவல்கள் பரவ தொடங்கியிருக்கு. குறிப்பா நம்ம ஊரு நெட்டிசன்கள் இந்த தகவலை சும்மா காட்டுத்தீ போல அதிகமா பரவிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஹைலைட் என்னன்னா, காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல வர கதாபாத்திரத்தோட பெயரான கத்திஜா அப்படிங்கறதா அந்த காதல் திருமணம் செஞ்சிருக்கிற இளம் பெண்ணோட பேர். இவங்களோட திருமணம் அதிக வைரலானதை அடுத்து ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் இவங்கள வளைச்சு போட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சமீபத்துல பாகிஸ்தான் ஊடகம் ஒன்னு எடுத்த பேட்டியில இந்த இளம் பெண் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? தன்னோட காதலன் ஓட்டுற ஸ்டைலுக்கு நான் பெரிய அடிமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவரோட கார் ஓட்டுற ஸ்டைல பச்சக்கன் வாங்காம அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பேன். குறிப்பா அவர் கியர் பிடிக்கிற ஸ்டைல், அது அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? கார் ஓட்டக்கத்துக்கு வா. இந்த நியூஸை கேட்டுட்டு உங்க காரோட ஸ்டீரிங் அண்ட் கியரை ஸ்டைலா மூவ் பண்றேன்னு முயற்சி பண்ணாதீங்க. இது 1000 ஒருத்தருக்கு இல்ல, 1,00,000 ஒருத்தருக்கு தான் இப்படி நடக்கும்.